பிரைஸ் டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை மத்தேயு 26:41 இப்படி சொல்லுகிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவாகிய தேவன் தன்னுடைய சீஷரோடு பேசின வார்த்தை தான் இது. மாம்சத்திலே இருந்த நாட்களிலே தன்னுடைய சீஷரை அழைத்து கொண்டு கெப்சமனை தோட்டத்திலே ஜெபிக்கும்படி கடந்து செல்லுகிறார். அப்பொழுதுதான் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரன், அன்பான சகோதரியே, இயேசுவாகிய தேவனுக்கு நன்றாக தெரியும் பொல்லாத பிசாசானவனுடைய திட்டங்கள் செயல்பட போகிறது. அதாவது யூதாசுக்குள் புகுந்து தேவ திட்டத்தின்படி தான் எல்லாமே நடக்கிற, தேவ திட்டம் இல்லாதபடி எந்த ஒரு காரியமும் நடப்பதில்லை. ஆனாலும் இந்த சோதனை கட்டத்தில் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன், அதாவது தன்னுடைய சீசன் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் திட்டம் பண்ணுகிறார். ஆகவே தான் அவர்கள் சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரன், அன்பான சகோதரியே, சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது வருகிறது என்று நமக்கு ஒன்றுமே தெரியாது. எப்பொழுதும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 18:1 இப்படித்தான் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் பொல்லாத பிசாசனுடைய வலையிலிருந்து நாம் காத்து கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரே, அன்பான சகோதரியே, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிடாதபடி, எப்பொழுது பார்த்தாலும் எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நடந்தாலும் ஸ்தோத்திரம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நாம் எங்கே சென்றாலும் சரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால் பொல்லாத பிசாசானவன் நம்முடைய எல்லைகளில் வராதபடி தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு தான் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு சுடுதனை கொதித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் கொசு வந்து உட்கார முடியாது, கொசுவோ இன்னும் சின்ன சின்ன பூச்சிகளோ வந்து உட்கார முடியாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம் என்றால் பொல்லாத பிசாசனுடைய கரத்தில் நாம் பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டு காரியத்தையும் இயேசுவாகிய தேவன் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளதான் மாமிசமோ பலவீனம் உள்ளது. இந்த மாமிசமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறது. நாம் உள்ளான மனிதன் ஆவியான மனிதனோடு இருந்து நாம் துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு அவருக்கு ஆகாரத்தை கொடுப்போம் என்றால் இந்த ஆவியானது பலனடைந்து கொண்டதாக இருக்கிறது. துதித்து கொண்டே தேவசமூகத்திலிருந்து துதித்து பாடி கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய ஆவியான மனிதன், உள்ளான மனிதன் வல்லமையாக பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். மாமிச மனுஷன் என்ன நடக்கிறது, அங்கே பலவீனம் அடைந்து விடுகிறான். அன்பிற்குரியவர்களே, மாம்சமும் ஆவியும் ஒன்று கொன்று விரோதமாக இருக்கிறது. ஒருவேளை மாம்சத்தின்படி நாம் நடந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனாய் கர்த்தர் நாளிலே சொல்லுகிறார், மாம்சத்திற்கு இடம் கூடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, நாள் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சோதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. சோர்வுகளும் சோம்பல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறையட்டும். தேவ சமாதானம் இவர்களை சூழ்ந்துவிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன்.